Surya? Chepi irukka? கடைசியா நம்ம சுமதி கல்யாணத்துல தானே பாத்துக்கிட்டோம். எத்தனை வருஷம் ஆச்சுல? அப்ப அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. சரி குணப்படுத்திடலான்னு சொந்த ஊரான திருச்சிக்கே வந்தோம். பொணமாத்தா ஆனாங்க. அனாதையா நின்ன எனக்கு ஆதரவுன்னு ஒருத்தன் அட்டெண்டன்ஸ் கொடுத்தான். அப்புறம் என்ன அனுபவிச்சுட்டு ஆப்சென்ட் ஆயிட்டா? சரி நமக்குன்னு எழுதி வச்ச வாழ்க்கை இதுதானே, நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பாரு, வந்ததும் வராததுமா ஏன் சோக கதை சொல்லி உன்ன நோகடிச்சிட்டு இருக்க? ஆமா நீ இப்படி இருக்க. உங்ககிட்ட நிறைய வித்தியாசம் இருக்கு சூர்யா. ஏதாவது பிரச்சனையா? கொஞ்ச நாள் நீங்க தேங்க்யூலாமா. இதான் ஒரு ரூம், குடிச்சிட்டு வா சாப்பிடலாம். சூர்யா ஏதாவது தப்பன்ட்டு வந்துட்டியா? உன்னதான் கேக்குறேன். இனிமேதான் பண்ண போறேன். பைசா கூட தேராது. பதிமூணு வயசுல இருந்து பிளாடர்ல சாராயம் கடத்துறவன், அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணாத தகுடு தத்த வேலை கிடையாது. என்கிட்ட டேட் வச்சு பணம் வாங்குறியா? கொடுத்த பணத்தை வாங்கதான் இப்ப ஆள் வச்சிருக்கு. யார் அவ்வளவு பெரிய தைரியசாலி? என் ஏரியாக்குள்ளேயே வந்து என் கடை வாசல்ல நின்னு என்கிட்ட வசூல் பண்றான். யாரவன்? மரியாதையா பேசு. உனக்கு தெரியாது தெரியுமா? மணி மணி மணிகண்டன தெரியுமா? அவ மூணு அடியும் தெரியுமா? 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 மணிகண்ட கிட்ட முதல் அடி, நெத்தி அடி, மூணாவது அடி, டெட் பாடி, நடுவுல ஒரே அடி, அதுக்கு முன்னாடி பணம் தான் முக்கியம்னா பணமாயிடுவீங்க. என்ன பாட கட்டிலாமா? மணிகண்டனோட முத அடி நெத்தி அடி, அவ மூணாவது அடி அடி பாடி. மணிகண்டத்துல இருந்து தப்பு சொன்ன சாமி. தீப்பெட்டி வேணுமா? இந்த
அது எப்படிதான் நீங்களே இந்த சிகரெட்டை குடிக்கிறீங்களோ? குடிக்கிறவங்களோட மத்தவங்களுக்கு தான் பாதிப்பது. நம்மளுக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. உன்னே ஒண்ணு தவிர பொறுக்கி பயங்கரமான ஆளாவ. என்ன நீ பாட்டு போயிட்டே இருக்க சூர்யா? ஓ, அவனை பத்தி நான் உனக்கு சொல்லவே இல்ல. என்ன பத்தி தான் சொன்னேன். என்ன பத்தி நான் உன பத்தி சொல்லவே இல்ல. மெயின் காட் கேக் மணிகண்டன். இப்ப அவன் தான் எனக்கு மெயின் காட். கோயிலுக்கு போனா இல்ல அவன் உங்க பேருக்கு தான் அர்ச்சனை வைப்பாங்க. ஆனா அவன் தான் சாமி பேருக்கு அர்ச்சனை வச்சான். ஊருக்கே ராணியா இருந்தவ. இப்ப நான் அவனுக்கு மட்டும்தான் ராணி. அவன் வர நேரமாச்சு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சூர்யா சாப்பிட்டு போ. இவன் சிரிக்கிறானா முறைக்கிறானா? ஏன் இப்படி ஆயிட்டான்? ஐயோ, மணிகண்டன் வர நேரமாச்சு. மணிகண்டனோட முதல் அடி நெத்தி அடி, மூணாவது அடி பிரெட் போடி, அதுக்கு நடுவுல ஒரே அடி. ஐயோ, நீ வரதுக்கு முன்னாடி அவசர அவசரமா குளிக்கணும் நினைச்சனே. அவசரமா குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவசர அவசரமா வந்தேன். ஆசை தோசை. ஆசை தோசையா? தோசை. என்ன பண்றடா இந்த குட்டி ஸ்விமிங் பூலுக்குள்ள? நம்ம ரெண்டு பேரும் குட்டி கரண அடிக்க போறோம். எப்படிடா சொல்ல தெரியலடி. மணி, நான் குளிச்சிட்டு வரேன்டா. தோசை கல்லுல இருக்க தோசைய கரண்டில எடுத்து தட்டுல போடும்போது கால்வாசி சூடு காணாம போயிடுது. அங்க இருந்து அதை டைனிங் டேபிளுக்கு எடுத்துட்டு போகும்போது ஆன் தி வேல பாதி சூடு வீணா போயிடுது. அதுக்கப்புறம் அதோட தலையில சட்னியும் சாம்பாரையும் ஊத்தும் போது மிச்ச மீதி சூடும் செத்து போகுது. இதெல்லாம் சொரண இல்லாத சோம்பேறிங்க சாப்பிடுற மெத்தட். ஆக்சுவலா நமக்கெல்லாம் எப்படி இருக்கணும்னா, இந்த சூடா இருக்கிற கல்லு மேல, சுட சுட இருக்கிற தோசை மேல சுள்ளுன்னு மிளகா அப்படியே தூவி சுடு சுடு சுடுன்னு சுருட்டி அப்படியே ஒரு ஒரு ஒருன்னு உருட்டி, அதாவது இந்த கல்லுக்கும் வாய்க்கும் நடுவுல ஒரு 1.5 இன்ச் தான் கேப் இருக்கணும். எவ்வளவு? 1.5 இன்ச். 1.5 ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? 1.5 ரொம்ப ஜாஸ்தியா? 1.5 ஜாஸ்தியா? சரி, 3/4. 3/4 ஜாஸ்தி. ஆ, கால். மணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது ரொம்ப பெருசா இருக்கு, பாதி போதும். என்ன பண்ண போற? ஓ, கடிக்கிறியா? இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தனை வீட்டுல தங்க வச்சிருக்கேன். இத குழி பணியாரன்னு சொல்லி நீ என்ன ஏமாத்திட்ட. இதுல ஒரு குழி கூட இல்லையே. என் கூட படிச்சவன்தா, ஏதோ வேலையா இந்த ஊருக்கு வந்திருக்கான். தங்கறதுக்கு வேற இடம் இல்லைன்னு சொன்னான். என்ன தவிர அவனுக்கு வேற தெரிஞ்சவங்களும் யாரும் இல்ல. அதான் நானும் சரின்ட்டேன். இந்த அரை பணியாரம் எனக்கு வேணாம். வாய்க்கேத்த பணியாரம். நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. சந்தேகப்படுறதுக்கு நான் கெட்டவன் இல்ல மணிகண்டன். உனக்கு எது சரியின்படுதோ அதை செய். Thank you.